இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சாஃப்டான ஸ்பாஞ்சியான பன் தோசை தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆகும், நைட் டின்னருக்கு எதுக்கு வேணால் எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். இந்த பன் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு சிபி சமையல். பன் தோசை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். அதுக்கு இங்கே நான் வந்து 150 கிராம் உள்ள டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி எடுத்துகிட்ருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா 3-4 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுக்கணும். அரிசியை நல்லா கழுவிட்டு நம்ம 3-4 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊற வச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக பண்ணு மாதிரி தோசை வரும். மாவு அரைக்கிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி நம்ம அவுல் 1 டம்ளர், எந்த டம்ளரில் அளந்தோமோ அதே டம்ளர்லேயே 1 டம்ளர் அவுல் எடுத்துக்கலாம். எந்த அவுல் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதை நம்ம கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறுனுச்சுனாலே நல்லா ஊறிடும். இப்போ 4 ஹவர்ஸாக இங்கே அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம மிக்சியில் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே எனக்கு அவுளும் நல்லா ஊறி இருக்கு, 10 நிமிஷம்தான் ஊற வச்சிருந்தது. மிக்சியில் ஃபஸ்ட்டு அவுளை சேர்த்துட்டேன், அதோட நம்ம அரிசியும் சேர்த்துடலாம். நம்ம 1 டம்ளர் தேங்காய் சேர்க்கணும். நம்ம 2 டம்ளர் அரிசி எடுத்தோம், அதில் 1 டம்ளர் தேங்காய், 1 டம்ளர் அவுல் எடுத்துக்கணும். இதோட நம்ம இந்த மாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் இவ்வளோ சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் கம்மியாக இருக்கும். நீங்கள் மறுநாள் காலையில் சோடா உப்பு சேர்க்குறதா இருக்கும். அவளும் நம்ம தேங்காவும் சேர்த்து அரைச்சோம்னா சோடா உப்பு இல்லாமே தோசை ஊற்றலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்காக இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது, அவுல் வந்து தண்ணி விடும், மறுநாள் அப்புறம் வந்து நீத்த மாதிரி ஆகிடும் மாவு. கொஞ்சமாக நான் மிக்சி கழுவுறதுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்க்குறேன், நிறையா சேர்க்கலை. மாவு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், நல்லா திக்காக இருக்கணும். மாவு இப்போ 10-12 ஹவர்ஸ்க்கு நல்லா புளிக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு டே மார்னிங்கு 7:00 நம்ம மாவு பார்க்குறோம். நான் மொதல் நாள் சாயங்காலம் 6 மணிக்கு நான் மாவு அரைச்சி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தோம்னா நல்லா நம்மளுக்கு மாவு புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு மாவு புளிச்சு பொங்கி வரலன்னா நீங்கள் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஆப்பசோடா சேர்த்து தோசை ஊற்றிக்கோங்க, நல்லா சாஃப்டாக வரும். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம தோசை மாவில் கொஞ்சோண்டு தாளிப்பு சேர்த்துடலாம். அதுக்காக இங்கே நான் தாளிப்பு கரண்டியில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம தாளித்து இதை நம்ம மாவில் சேர்த்துடலாம். இதை சேர்க்கறதுனால நல்லா தோசை வந்து நல்லா வாசனையோடு இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருந்ததுனால தான் நல்லா நம்ம சாஃப்டாக ஃப்ளஃபியாக நம்மளுக்கு தோசை வரும். இதுக்கு வந்து நல்லா காரசாரமான கார சட்னி, பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம இந்த பன் தோசையை ஆப்பச்சட்டி இல்லாட்டி இந்த மாதிரி தாளிப்பு கரண்டியில் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் ஒரே ஒரு குழிக்கரண்டி மாவு சேர்த்துருக்கேன், மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம இதை திருப்பி போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக நம்மளுக்கு வந்திருக்குன்ட்டு நல்லா உப்பி பொங்கி வருங்க நம்மளுக்கு தோசை. நம்ம இதை திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். அவ்வளோதான் நம்மளோட பன் தோசை. ரொம்ப சாஃப்டாக மேலே பார்த்தீங்கன்னா சைட்லலாம் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், பன்னு மாதிரியே இருக்கும். நீங்கள் இதை செஞ்சிங்கன்னா இது வந்து நான் இன்றைக்கி தாளிப்பு கரண்டிலேயே ஊற்றியிருக்கேன். நீங்கள் வேணும்னா நல்லா ஒரு ஆப்பச்சட்டிலேயோ இல்லை குழியாக இருக்கிற பாத்திரத்தில் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே வரும். இது சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். தாளிப்பு கரண்டியில் செஞ்சோம்னா டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும், நல்லா சாஃப்டாக பன்னு போல் வரும். இதுக்கு வந்து நல்லா காரசாரமான கார சட்னி, பூண்டு சட்னி, வெங்காய சட்னி அதோடு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட் டின்னருக்கு எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துக்கலாம். இது போல் பன் தோசை நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சிபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.